சாவுத்தேன் சாவுன கூட உன்ன பிரிய மாட்டேன் எங்களுக்கு கொல்றதுக்கு ஒரு கோட்டுமே துரத்திட்டு வருது இங்க உடஞ்சுக்கிறவங்களை காட்டி கொடுத்துடாதீங்க ப்ளீஸ் சீக்கிரமா
மனுஷா, உண்மையான அன்பு இங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் வாழணுமா? நடக்குதோ இல்லையோ உங்க திருமணத்தை நடத்தி வைக்காம நான் திரும்பி போக மாட்டேன். ஐயா, இது கோயில் நகையா? இதுதான் பார்வதியோட பிரச்சனையா இருக்கும். நடக்க போற உங்க கல்யாணத்தை மனப்பூர்வமா வாழ்ந்து போறாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல, கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பா இந்த ஊரை விட்டு போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நடக்க போற வள்ளி திருமணத்துல நீ தான் போறேன், நீ வள்ளிமா, நான் தான் உங்களை சேர்த்து வைக்க போறேன். உங்க அண்ணன் தூக்கிட்டு போய் தோட்டத்தில் வச்சு கொளுத்திங்களா?
குத்தி கொல்லப்படுவான். புராணம் ஐயா, நாலு வகை சாதிய கடவுள் படைச்சிருந்தானா?
நாலு கலர்ல ரத்தத்தை படிச்சுக்க மாட்டானா? படிக்கலையே ஒவ்வொருத்தருடைய உடம்புலயும் எலும்புலயும் இன்ன சாதின்னு எழுதலையே. ஏயா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்கன்னு சொன்னா எல்லா ஜனங்களுக்கும் கடவுளோட குழந்தைகள் இல்லையா? அதுல பாதி பேர்த்த தாழ்ந்த சாதிங்கிற பேர்ல வறுமையில படுகொலையில வச்சுட்டு மீதி பேர்த்த உயர்ந்த சாதிங்கிற பேர்ல மேல வச்சு சந்தோஷமா பாத்துட்டு போனா? ஏயா, நீ கையெடுத்து கும்புற கடவுள் அவ்வளவு கல்லஞ்சிக்காரனா? ஏயா, என்னையா கற்பனை இது? ஒரு தாய் ஒரு மாறுல பாலையும் இன்னொரு மாறுல வஸ்திரியும் கொடுப்பாளா குழந்தைக்கு? யோ, இறந்து போனவனுடைய கண்டெடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வச்சா அவனால பார்க்க முடியுங்கிற அற்புதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவல்லவா மனுஷன்? ஏய் மனுஷா, ஒரு சாதியில பொண்ணு எடுத்தா இன்னொரு சாதிக்கார கோவப்பட்டு வெற்றியே, இது உனக்கு வெக்கமா இல்லையா, வேதனையா இல்லையா? இந்த உலகத்திலேயே ஒப்பற்ற உயிர் மனுஷன் இல்லையா, அதை அழிக்கலாமா? இது பாருங்கயா, மனுஷன் ஒற்றுமையா இருக்கணும். மனுஷன் ஒற்றுமையா இருந்தா தான் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தா தான் விஞ்ஞானம் வளரும். விஞ்ஞானம் வளர்ந்தா தான் உலகம் சுபிட்சமா இருக்கும். அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருந்தா எதா இருந்தாலும் இல்லையா? அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருக்கிறது எது? சாதி. அந்த சாதி ஒழிங்கயா, அந்த சாதி ஒழியணும்னா அந்த சாதிக்கு மூலமா இருக்கிற மரத்தை ஒழிங்கயா, அந்த மரத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு மூலமா இருக்கிற கடவுளையும் ஒழிங்கயா. கடவுள் ஒழிங்கயா. நாளே ரத்த வரணும்னு கேட்டுக்கிட்டு இப்ப கத்தியால குத்திருக்காங்க. நான் கடவுளாவா இங்க வந்தேன்? மனுஷனா வந்தேன். மனுஷனாவே போறப்பா. ஐயா, இயேசு வந்தான், புத்தன் வந்தான், காந்தி வந்தான், ஜாதி இல்ல, மதம் இல்ல, அன்புதான் கடவுள்லயா? ஆனா மனுஷன் தான் சொன்னான், நீ எந்த மனுஷனுமே கேட்கலையா? ஐயா, நீங்க சொல்லுங்கய்யா, நான் தான் கடவுள் சொல்றேன், ஜாதியையும் மதத்தையும் நான் படைக்கல அப்படின்னுட்டு கடவுளா வந்து சொல்லுங்கய்யா. ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா கடவுள் உண்மைதான், கடவுள் உழைப்பும் ஒற்றுமையும் தான் கடவுள் சொல்லிக்கிட்டே இரு. நான் வரேன் ராசபாண்டி. இந்த சாதியும் மதத்தையும் அழிச்சிருங்கப்பா, இல்லைன்னா அது மனுஷ இனத்தையும் அழிச்சிருங்கப்பா. அவட்டுமா.